வானவில் மண்டலத்தில் அறிவியல் செயல்பாட்டில் ஊட்டச்சத்துகளின் அறிக்கையை கூற வந்துள்ளோம். ஊட்டச்சத்துக்கள் நமக்கு ஆற்றலை தருகின்றன. உடல் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய மற்றும் நோய்களில் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய வேதியியல் கூறுகள் உணவில் காணப்படுகின்றன. கார்போஹைட்ரேட்ஸ்கள், கொழுப்புகள், தாது உப்புகள், புரதங்கள், வைட்டமின்கள், நீர். நம்மை சுற்றியுள்ள ஊட்டச்சத்துக்கள் எளிதில் மலிவாக கிடைக்கக்கூடிய பழங்கள் உண்ணுதல், கொய்யா, நெல்லிக்கனி, தக்காளி, பப்பாளி, எலுமிச்சை, தோட்டத்தில் விளையும் காய்கறிகள், கீரைகள், ரசாயனம் இல்லாமல் விளையும் பழங்கள், காய்கறிகள் சுவையும் ஊட்டச்சத்தும் மிகுந்ததாக இருக்கும். பால், முட்டை, மீன், தானியங்கள் ஆகியவற்றை தினமும் உட்கொள்ளுதல். ஊட்டச்சத்துக்களின் நன்மைகள்: உடல் வளர்ச்சி, செல்களை புதுப்பித்தல், நல்ல உடல் மற்றும் மன நலம் பெற, நோய்களை எதிர்க்கும் திறன் பெற, தன்னம்பிக்கையோடு செயல்பட, அனைத்து செயல்களும் ஈடுபடும் வாழ்க்கை அனுபவிக்கும் திறன், ஈடுபாட்டோடும் வாழ்க்கை அனுபவிக்கும் திறன். ஊட்டச்சத்தின் குறைபாடு விளைவுகள்: உடல் பருமன், உடல் வளர்ச்சி குறைபாடு, இரத்த சோவை, எளிந்த உடல், முகம், கால்கள் வீக்கம், நோய்கள், வாஷியோர்கர் கிரிட்டினிசம் ஊட்டச்சத்தின் முடிவுகள் மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்பது வள்ளுவர் வாக்கு. இந்தியாவில் 7.5% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் அவதியுறுவதாக ஆய்வறிக்கை கூறுகிறது. இருந்த பொருளாதார நிலையை முழுமையான கல்வி அறிவின்மை இதற்கு காரணங்கள். ஆகையால் நமது அரசு அங்கன்வாடியில் மதிய உணவு திட்டத்தில் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை வழங்குகின்றனர். அவற்றை உண்டு ஆரோக்கியமாக வாழலாம். ஊட்டச்சத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த நமது அரசு ஆண்டுதோறும் செப்டம்பர் 1 முதல் 7 வரை ஊட்டச்சத்து வாரம் கடைபிடிக்கிறது. ஆகையால் மாணவர்கள் அனைவரும்